வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். இன்றைக்கி டே January 4. இப்போ டைம் வந்து 9:25. மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் டேனுடைய பையிங் மொமெண்டம் ஃபாலோ ஆகிக்கிட்டு இருக்கு. 9:35 வரைக்கும் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருந்தது. மார்க்கெட் கண்டினியூஸாக ஒரு டவுன் சைடில் சிங்கிள் கேண்டிலில் பிரேக் அவுட். அந்த பிரேக் அவுட்னால நமக்கு டெக்னிக்கலாக மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு இந்த சார்ட் நமக்கு இன்டிமேட் பண்ணுது. ஸோ ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. செல் அட் 43,569 ஒரு செல் கால் கொடுத்துருக்கு. சும்மா வீடியோ பார்க்குறீங்களா, இந்த மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும், அதை பார்த்து ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க. உங்களால் மேனுவல் ட்ரேடிங் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்களே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி ப்ரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான சார்ட் தான். யார் வேணாலும் சும்மா பார்த்தோன்னே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெட் கலர் இது ஒரு செல்லிங் ட்ரெண்ட், க்ரீன் கலர் பையிங் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு கேண்டிலையும் அனலைஸ் பண்ண சொல்லுவோம். ஸோ இந்த கேண்டிலுக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா இன்புட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபார்முலா அது கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிகிட்டே வரையில் சர்டைன் லெவல் ஆஃப் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக ஒரு கால் பஞ்சார மாதிரி நாங்கள் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். கால் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் தான் வரும். அதாவது கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நாங்கள் வீடியோ ஷோ பண்ணோம், பையிங் ட்ரெண்டில் ப்ரீவியஸ் டேனுடைய மொமெண்டம் ஃபாலோ ஆச்சு. அந்த மொமெண்டம் 9:35 டக்குன்னு பாருங்கள் ஒரு கேண்டிலில் பிரேக் அவுட் ஆகுது, உடனே நமக்கு செல் காலாக மாறுது. ஸோ எப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போ மட்டும் கால் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் போட போகிறீங்க. ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா நமக்கு 43,460 109 பாயிண்ட் இருக்குது. செகண்ட் டாரட் அதனுடைய டபுள். மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன். நமக்கு ஜெனரேட் ஆயிருக்க செல் கால் இப்போதைக்கு ஒரு 1 மினிட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மார்க்கெட்னுடைய மூமெண்ட் பார்த்தோம். அதில் நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 9:55 மார்க்கெட்னுடைய மொமெண்டம் நல்ல ஒரு டவுனில் ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் மார்க்கெட் ஒரு அப்படியே ஒரு என்ட்ரி பாயிண்ட் அந்த மாதிரி ட்ரேடிங் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக இறங்குச்சு. 9:45 ஒரு 80% ரீச் கொடுத்தாலும் மார்க்கெட் ரெக்கவர். அடுத்து இப்போ ஷார்ப்பாக ஒரு 2 கேண்டிலில் நமக்கு டாங்கெட்டை ரீச் வந்து கொடுத்துருக்கு. ஸோ டெய்லி லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அதை பார்த்து ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க. மேனுவல் ட்ரேடிங் பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.